எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சென்னை ஃபேமிலி தமிழ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ஸ்வீட் கார்ன் வச்சு பண்ற ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி. குறைவான நேரத்திலேயே குறைவான இன்கிரீடியன்ஸ் வச்சு ஆனா வெரைட்டியான டேஸ்ட்ல வெரைட்டியான ஃபிளேவர்ஸ்ல எப்படி இந்த ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க, இது பண்றதுக்கு நான் ஜஸ்ட் ஒரு 3 ஸ்வீட் கார்ன் தான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் சோனா வேக வச்சு கொடுத்தோம், உப்பு காரம் போட்டு கொடுத்தோம் அப்படி இல்லாம நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட், ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்தா போதும், எதுவும் நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும் பார்க்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்ல பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நான் இன்னைக்கு வந்து 3 ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன், நல்ல பெரிய ஸ்வீட் கார்ன். அதோட கார்னர்ஸ் எல்லாம் தனியாக அந்த காப்லேருந்து உரிச்சு எடுத்து நம்ம இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த கார்னர்ஸ் எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம ஒரு 2-3 விசில்ல வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம கார்னர்ஸ்ல வந்து சால்ட் ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா சால்ட் ஆட் பண்ணா கார்ன் ரொம்ப டஃப் ஆயிடும். அதனால நம்ம அப்படியே தண்ணி ஊற்றி வெறுமனையாக வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில்ல சூப்பராக கார்ன் நல்லா வெந்துருச்சு. இந்த வெந்த கார்ன்ஸ்ல இப்ப நம்ம ஒரு சீவ் மூலமா தனியா எடுத்து வச்சுக்கலாம். நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல இப்ப கார்ன் பண்ண போறோம். பட் எல்லாத்துக்கும் பேசிக் இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா பட்டர். சோ அதனால நான் வந்து கொஞ்சமா பட்டர் எடுத்து அதை கியூப்ஸா கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல வச்சுக்கிறேன். இது இல்லாம மத்த சில இன்கிரீடியன்ஸும் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமா பொடியா நறுக்கிற தக்காளி, பொடியா நறுக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், லெமன் ஜூஸ், கொத்தமல்லி, இந்த ஐட்டம்ஸும் எடுத்து வச்சுக்கலாம். இது தவிர நம்மளுக்கு சில ஸ்பைஸ் பவுடர்ஸும் தேவை, அது நான் ஒன்று தான் சொல்லிட்டு வரேன். இது இல்லாம நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ன் செய்யறதுக்கு டிஃப்ரெண்ட் கப்ஸ் வேணும் இல்லையா. ஸோ அழகாக ஒரு 6 கப் எடுத்து வச்சுக்கிறேன். இது இல்லாம நம்ம எல்லா இன்கிரீடியன்ஸும் மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய பவுலும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கரண்டி அளவு நம்ம இந்த சோளத்தை வந்து இந்த பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கியூப் பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். சோளம் நல்லா சூடா இருக்கிறதுனால பட்டர் கொஞ்சம் நேரத்திலே கரைச்சிடும். ஃப்ரெஷ்ஷா அரைச்ச பெப்பர் பவுடர் 1 கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு 1 கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரா பட்டர் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இதுல கொஞ்சம் லெமன் ஜூஸ் வேணா நீங்க 1 டிராப் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு நம்ம இந்த சின்ன பவுலுக்கு மாத்திக்கலாம். நல்ல டேஸ்டான பட்டர் கார்ன் இப்ப ரெடியா இருக்கு சர்வ் பண்றதுக்கு. இதை நம்ம இந்த ட்ரேல எடுத்து வச்சிடலாம். இப்போ 1 கரண்டி அளவு நம்ம இந்த சோளத்தை வந்து இந்த பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம். 1 கியூப் பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். சோளம் நல்லா சூடா இருக்கிறதுனால பட்டர் கொஞ்சம் நேரத்திலே கரைச்சிடும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். இது ரொம்ப காரசாரமா இருக்கும். உங்களுக்கு அது இப்போ காரம் வேணாம்னா நீங்க வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது வந்து கலர் நல்லா தருமே தவிர காரம் அதிகமா இருக்காது. 1 கால் டீஸ்பூன் அளவு சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான், நல்ல காரசாரமான மசாலா ஸ்வீட் கார்ன் ஃபென்டாஸ்டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம இப்ப பெரிய பவுல்ல இருந்து இந்த சின்ன பவுலுக்கு மாத்தி சர்வ் பண்றதுக்கு ட்ரேல எடுத்து வச்சிடலாம். இப்போ 1 கரண்டி அளவு நம்ம இந்த சோளத்தை வந்து இந்த பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம். 1 கியூப் பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். பொடியா நறுக்கின பச்சை மிளகாய் வகையில சேர்த்துக்கிறேன். ரொம்ப கொஞ்சமா சேர்க்கலாம், சும்மா 4-5 துண்டுங்க. ஒரு சீஸ் கியூப நான் நல்லா துருவி வச்சிருந்தேன். அதுல இருந்து 2 ஸ்பூன் கிரேட்டட் சீஸ நான் இந்த மிக்சிங் பவுல்ல ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். நல்ல பொடியா நறுக்கி வச்ச கொரியாண்டர் லீவ்ஸ் இந்த மேல தூவி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல சூப்பரான டேஸ்டான சீஸ் சில்லி மசாலா ஸ்வீட் கார்ன் நம்மளுக்கு இப்ப ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்டான சீஸ் சில்லி ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1 கரண்டி அளவு நம்ம இந்த சோளத்தை வந்து இந்த பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம்.
ஒரு கியூப் பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். சோளம் நல்லா சூடா இருக்கிறதுனால பட்டர் கொஞ்ச நேரத்திலேயே கரைஞ்சிடும். பொடியா நறுக்கின வெங்காயம் 2 இல்ல 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்கின தக்காளி வந்து 1-2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்ல ஃபைனா சாப் பண்ண கிரீன் சில்லி 2-3 பீஸ் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணுறதுனால நான் சிவப்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன், பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். நல்ல பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை இது மேலே தூவி விட்டுக்கலாம். சாட் மசாலா 1/4 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். 1/2 பிஞ்ச் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்க புளிப்பு சுவைக்கேற்ப நீங்க சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட நீங்க ஒரு சின்ன பீஸ் கேரட்டை கூட துருவி சேர்க்கலாம். கிரேட் கேரட் ஆட் பண்ணா இன்னும் டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான், டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் சாட் இப்ப ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ள ஸ்வீட் கார்னோட சூடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால இப்போ நான் வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் வந்து இந்த மேகி நூடுல்ஸ் மசாலா, அதாவது இந்த பொரியலுக்குலாம் கடைசியில் தூவறதுக்காக மேகி நூடுல்ஸ் மசாலா ரெடிமேட் சாஷேஸ் வருது இல்லைங்களா, அதை வந்து யூஸ் பண்ணி அந்த ஃப்ளேவரில் ஒரு ஸ்வீட் கார்ன் ப்ரிப்பேர் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ 1 கரண்டி அளவு நம்ம இந்த கார்னை வந்து இந்த பேனில் போட்டு நம்ம கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். இதில் வந்து 1 பட்டர் கியூப் ஆட் பண்ணுறோம். அந்த பட்டர் கியூப் மெல்ட் ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து இந்த சாஷேல இருக்க இந்த நூடுல்ஸ் மசாலாவை கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம். 1/4 டீஸ்பூன் அளவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக இந்த கிரேட்டட் சீஸையும் நான் அதில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு வாசனையான மேகி மசாலா ஃப்ளேவர் சீஸி ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிடுச்சுப்போ. அடுத்தது இன்னொரு ஃப்ளேவர் ட்ரை பண்ணா, நம்மளுக்கு இந்த செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் பண்றதுக்கு இந்த ரெடிமேட் மசாலா பேக்கெட் வரும் இல்லைங்களா, அதுல வந்து இந்த ஸ்வீட் கார்ன் போட்டு பண்ணா எப்படி இருக்குன்றத ட்ரை அவுட் பண்ணலாம் வாங்க. ஸோ அதே பேன்ல 1 பட்டர் கியூப் ஆட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க இந்த 1 கரண்டி சோளத்தையும் அதில் ஆட் பண்றேன். இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே நம்ம இந்த செஷ்வான் மசாலாவை 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். இந்த கார்ன்ல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். இந்த கார்ன் இந்த செஷ்வான் மசாலாவை நல்லா அப்சார்ப் பண்ணிட்டு நல்லா வாசனை வரும்போது நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ளேவர் ட்ரை பண்ண மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும் இந்த டேஸ்ட்டும். உப்பு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க, ஆல்ரெடி இதில் உப்பு இருக்கும். அவ்வளோதான், நல்ல டேஸ்டான செஷ்வான் ஸ்வீட் கார்ன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம சர்விங் ட்ரே நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையும் 1 ஸ்பூன் கொடுத்துட்டா போதும், எல்லாரும் ட்ரேஸ் உட்காந்து நல்லா சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டே அப்படியே சாப்பிடலாம். டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் 1 வெரைட்டியான டேஸ்ட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலான சென்னை ஃபேமிலி தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி.